புரட்சி தலைவர் எப்பொழுதுமே ரயிலில்தான் பயணம் மேற்கொள்வார். தாயாரின் வார்த்தைக்கு கட்டுப்படுகிறவர் நமது புரட்சி தலைவர். விமானத்தில் பயணம் செய்வதை கொஞ்சம் விட்டெடுப்பா என்று அவரது தாயார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, இயன்றவரை வெகு காலமாக அவர் விமான பயணத்தையே தவிர்த்து வந்தார். இதனாலேயே கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கும் மங்களூர் வரையிலுமான விமான சர்வீஸ் இருந்தும் கடைசி வரை கோயிலுக்கு ரயில் மூலமே சென்று வந்தார். தாயை போல பிள்ளை என்பார்கள். அந்த அன்னை வளர்த்த பிள்ளை கலைத்துறையில் ஆரம்ப காலம் தொட்டு நம்பிக்கையோடு கூடிய நல் உழைப்பாளராக வளர்ந்து வந்திருக்கிறார். தம்மை நடிக்கத்தானே தயாரிப்பாளர் ஒப்பந்தம் செய்திருக்கிறார் என்று கருதாமல் அவர்களுக்கு ஏற்படுகின்ற இடையூறுகளிலும் இன்னல்களிலும் ஒத்துழைப்பு தந்து அவர்களை உயர்த்தி இருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தாம் உயர்கின்ற போது தன்னை நம்பியவர்களும் உயர வேண்டும் என்ற எண்ணம் உடையவர் புரட்சி தலைவர். புரட்சி தலைவர் முதன் முதலாக கதாநாயகனாக நடித்த படம் சாயா. இந்த படம் கொஞ்ச காலம் வளர்ந்து பாதியிலேயே நின்று போனது. அநேகமாக புரட்சி தலைவரை அறிந்தவர்கள் ராஜகுமாரி என்ற படம்தான் அவர் கதாநாயகனாக நடித்த முதல் படம் என்று நினைப்பதற்கு அர்த்தம் உண்டு. ஏனென்றால் முதலில் வெளிவந்த படம் அது. ஆனால் மருத நாட்டு இளவரசி படம்தான் முதன் முதலில் கதாநாயகனாக ஒப்பந்தமாகி நடித்த படம். இந்த படம் உருவாகி வெளிவருவதில் சற்று தாமதம் ஏற்பட்டது. இந்த படத்தில் புரட்சி தலைவருக்கு கதாநாயகியாக நடித்தவர் ஜானகி அம்மையார் அவர்கள். கலைஞர் அவர்கள் கதை வசனம் எழுதிய முதல் படமும் மருத நாட்டு இளவரசிதான். டி வி சாரி என்பவர் கதை வசனம் எழுதுபவர். அவர்தான் இந்த படத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜி முத்துசாமி அவர்கள் மூலம் படமெடுக்க தூண்டியவர். மைசூர் பிரீமியர் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பை நடத்தினார்கள். என்ன காரணத்தினாலோ டி வி சாரி அவர்கள் கதை வசனம் எழுதுவதிலிருந்து நீக்கப்பட்டார். புதிதாக கதை வசனம் எழுத தயாரிப்பாளர் ஆள் தேடிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் புரட்சி தலைவர் அவர்கள்தான், எனக்கு தெரிந்த திருவாரூரில் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு கருணாநிதி என்று பெயர், நல்ல எழுத்து வளம் உள்ளவர், அவரை எழுத சொல்லலாமே என்று கேட்டுக்கொண்டார். அப்போது இளம் வயதுடைய கலைஞர் அவர்களை பார்த்துவிட்டு தயாரிப்பாளர் சற்று தயங்கினார். ஆனால் புரட்சி தலைவர் அவர்கள் எடுத்து சொன்னதை மறுக்க மனமின்றி ஒப்பந்தம் செய்தார்கள். ஒரே வாரத்தில் கலைஞர் அவர்கள் முழு படத்திற்கான வசனத்தையும் எழுதி கொடுத்து விட்டார். தயாரிப்பாளருக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி. தயாரிப்பாளரின் மகிழ்ச்சியை அறிந்தும் தான் அறிமுகப்படுத்தியவரின் திறமையை அவர்கள் உணர்ந்து கொண்டதை கண்டும் எல்லையில்லா மகிழ்வு கொண்டார் நமது இதய தெய்வம் புரட்சி தலைவர். சாயா படம் பாதியில் நின்று போனதால் மருத நாட்டு இளவரசி பட தயாரிப்பு பணிகளில் தானே ஈடுபட்டார் புரட்சி தலைவர்.